பெண் மருத்துவர் கொலை வழக்கில் கைதான சஞ்சய் ராய்க்கு நடந்த பாலிகிராப் சோதனையில் பல்வேறு அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் ஆகஸ்ட் 9 பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளது. இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராய் பாலிகிராப் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். பாலிகிராப் சோதனைக்கு பிறகு பெண் மருத்துவர் கொலை வழக்கில் அடுக்கடுக்கான பல்வேறு சந்தேகங்கள் எழத் தொடங்கியுள்ளன. இந்த வழக்கில் ஆரம்பம் முதல் தற்போது வரை இருக்கும் அனைத்து சந்தேகங்களையும் பாலிகிராப் சோதனை எழுப்பியுள்ளது. சஞ்சய் ராய்க்கு நடந்த பரிசோதனையில் உயிரிழந்த பெண் மருத்துவர் அறைக்கு செல்லும் போதே அந்த பெண் இறந்து கிடந்ததாகவும் அதை பார்த்ததும் அங்கிருந்து தான் ஓடிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு முன்னதாக நடந்த விசாரணையில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட சஞ்சய் ராய் தற்போது நடந்த பாலிகிராப் சோதனையில் தெரிவித்திருக்கும் பதில் வெவ்வேறாக இருப்பது சந்தேகத்தை மேலும் கிளப்பியுள்ளது. இந்த கொலை வழக்கில் முதலில் கொலையை சஞ்சய் ராய் ஒப்புக்கொண்டதாக கொல்கத்தா போலீஸ் கூறியது ஏன் என்ற கேள்வியும், தற்போது சஞ்சய் ராய் குற்றத்தை மறுத்திருக்கும் நிலையில் அந்த கொலையை செய்தது யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி தன்னை இதில் சிக்க வைத்திருப்பதாக சஞ்சய் ராய் கூறுகிறார் என்றால் இதில் சம்பந்தப்பட்டவர் யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதைத் தவிர சஞ்சய் ராய் பெண் மருத்துவர் இறந்ததை பார்த்ததும் ஓடியதாக கூறியிருக்கிறார். அப்படி இருப்பது உண்மை என்றால் அவருடைய ப்ளூடூத் அங்கே எப்படி கிடந்தது என்ற பல கேள்விகள் சிபிஐ முன்பு எழுந்துள்ளன. இதனால் இந்த சம்பவத்தில் மூத்த போலீஸ் அதிகாரிகள் மட்டுமின்றி மருத்துவமனை அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கிறது சிபிஐ. இந்த விவகாரத்தில் பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்து வரும் நிலையில் சிபிஐயின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.